அந்த சூடு கொஞ்சம் ஓட்டிக்கிட்டே வந்துச்சு. சரி, 9:00 வந்தா உடனே தலைவர் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. பார்த்தா பச்சுக்குச்சு. என்ன மேட்டர்னா, இப்ப உங்ககிட்ட கோடிக்கணக்கா நிதினு வைங்களேன், உங்களுக்கு லாபி இருக்கும். மேனேஜரோ கீழேஜரோ எவனோ ஒத்த லாபி இருக்கும், வீட்டுல உட்காந்து மாதிரி மாத்திடுவீங்க. புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அம்மா உயிரோட இருந்து எங்க அப்பா இந்த பென்ஷன் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த அம்மாக்கு என்ன செலவு இருக்குது? வந்த துட்டெல்லாம் தலைகாணிக்கை வச்சுன்னு இருக்கும். அதுக்கு என்ன தெரியும்? அது செட்டு. அந்த மாதிரி அந்த டிமானிட்டைசேஷன் அது நல்லதா கெட்டதா சார்? ஐயோ, பயங்கரமான ராங் அது. ஆமா, ஆக்சுவலா வந்து என்னடா, இது என்னுடைய ஐடியா. என்னுடைய ஐடியான்னா நான் கண்டுபிடிச்சது கிடையாது, சரித்திரத்துல இருந்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், துக்ளக் இருந்தான், துக்ளக் இந்த வேலையை பண்ணான். ஆனா அப்போ வந்து கம்யூனிகேஷன் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, அது பயங்கரமா சுவதப்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி வருது. இந்திரா காந்தி வரும்போது என்னடா பண்றேன்னா, அப்பவும் இதே மாதிரி 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வந்து நான் ரத்து பண்றேன்னு சொல்லிச்சு. அப்போ நம்மளுடைய எக்கானமி வேற. அதாவது இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்ப மொராஜ் தேசாய் வரப்போறாருன்னு, மொராஜ் தேசாய் பீரியட்ல சக்கரை வந்து கிலோ 2 ரூபாய் 65 பைசா. அவன் தான் விலவாசி, அவன் தான் நம்ம பட்ஜெட்டே, அவன் தான் நம்மளுடைய இது வருமானம் பண சுயற்சி எல்லாம் நம்ம தூண்டிஷன். 1000 500 கண்ணு கூட பாத்துருக்க மாட்டான் அவனும். அது நம்ம யாரையும் எஃபெக்ட் பண்ணல. இப்போ மோடி சாப் பண்ணும்போது வந்து என்னடா ஆகுதுன்னா, இது ஏதோ சொல்லுவாங்க பார், பக்கெட் ஃபுல் ஆஃப் மணி பேக்கெட் ஃபுல் ஆஃப் குட்ஸ், அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம். இதனால எல்லா நாய்கிட்டையும் பணம் இருக்குது. அந்த பணத்துக்கு மதிப்பு இல்ல, அது வேற கதை. புரியுதா உங்களுக்கு? நான் 15 நிமிஷம் டீ குடிச்சுக்கிறேன் சார், என்னைக்கு 10 ரூபாய் அந்த மாதிரி இன்ஃபிளேஷன். இப்போ இது ஒண்ணு ஒன்னொன்னு வந்து என்ன ஆச்சுக்கான்னா, இவனுக்கு வந்து நல்ல எண்ணத்தோட பண்ணல ஒண்ணு. அதாவது ஆல்ரெடி எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட், யாருக்கு எவ்வளவு வேணும் எல்லாம் கொட்டேஷன் போட்டு வச்சுக்கிது, வெளிநாட்டுல அடிச்சு எல்லாம் வார் பிளேட்ல கொண்டாந்து வச்சுக்கிது. ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு சீரியல் நம்பர் கொடுத்துட்டானுங்களாம், இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. மொத்த பணமும் ரிட்டர்ன் வந்துச்சு. நம்ம டிமானிட்டைசேஷன் வைக்கும் போது என்ன சொன்னோம், கருப்பு பணம் எல்லாம் கொளுத்திடுவாங்க, வெறும் வெள்ள பணம் தான் வரும். இது என்னடா கான்செப்ட்னா, இப்ப இந்த கொரோனா பாருங்க, கொரோனான்னா என்ன, யாருக்கு நோய் இருக்குதோ அவனை டெஸ்ட் பண்ணணும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லையா. மோடி சாப் என்ன பண்ணாரு, எல்லா நாயும் வீட்டுக்குள்ள இருக்கிறான். வே ஆஃப் திங்கிங், லாக்டவுன். இப்போ கருப்பு பணம் யாருகிட்ட இருக்குது? உங்ககிட்ட ஆல்ரெடி பெரிய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, நீ ஆட்டோமேட்டிக்கா ரைடு பண்ணி வாரியும் போக வேண்டியதுதான். அதை விட்டுட்டு எல்லா பணத்தையும் கொண்டாந்து பேங்க்ல போடுறான்னா, அது ஒண்ணு. ஒன்னொரு வந்து நம்ம கிட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ பேங்க்காரெல்லாம் செத்தான் பாத்தீங்க இல்லையா, 24/7. இப்போ நீ என்ன பண்ண, 500 ரூபாய் வந்து பெரிய நோட்டு, அதனால கள்ள நோட்டு சேர்த்து வச்சுக்கிறானோ அப்படின்னு. நீ என்ன பண்ண, 2000 ரூபாய் நோட்டு விட்ட. 500 ரூபாய் நோட்டு வைக்கிறதுக்காவது ஒரு குடவுன் தேவை, 2000 ரூபாய் நோட்டு வைக்கிறது சுட்கேஸ்லயே வச்சுக்கலாமே. அந்த மாதிரி அது சொதப்பிச்சு. புரியுதுங்களா? எங்க வந்தோம் நம்ம, நரேந்திர மோடி மேட்டர். சரி, 9:00 வந்தாரு. 9:00 வந்தோடனே என்னாச்சு, எக்கானமி மயிறு பிடிங்க போயிடுச்சு. எக்கானமி மயிறு பிடிங்க போயிடுச்சு. அங்கிருந்து இப்ப 10:00 சரி வந்துட்டேன். 10:00 சரி வந்தா என்ன பண்ணோம், எல்லாம் நீச்சக்கிரகம், கால் போனவன் கை போனவன் சோத்து இல்லாதவன் திவால் ஆயிட்டவன் இவனை டீல் பண்ணும். இப்ப அதை தானே பண்ணுகிறாங்களா, 5 கிலோ கொண்டக்கடலை கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம்ட்டு. அது மாதிரி இப்போ சனி வந்து அப்புறம் 11:00 வந்தாருனாக்கா அப்பதான் ரிலீஃப். அது எப்போ வருவார் அவரு? இப்போ சனியே வந்து இப்பதான் நான் மகரத்துக்கு போய்க்கிறாரு. ஒண்ணுங்க, இது ஒரு 1.5 வருஷம் இருக்குது. நானே இவன் ராகுல் காந்தி ஜாதவன் கூட அனலைஸ் பண்ணேன். அதாவது வந்து இந்திரா காந்தி பேசிடுங்களா, என்ன இது நான் கட் பண்ணிக்கிறேன், ஆட்டோ இப்ப கட் பண்ணிடுறேன்.